கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் இன்று இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் புதிய இரத்த வங்கியின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடியிருப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் புதிய இரத்த வங்கி துவக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். 24 மணி நேரமும் செயல்படும் இந்த வங்கியில் அரசு மருத்துவமனை நோயாளிகளுக்கு இலவசமாக ரத்தம் வழங்கப்படும் என்றார். அதற்காக 24 மணி நேரமும் ரத்தம் சேமிக்க அதிநவீன உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய இயந்திரங்கள் உள்ளது. இந்த நிகழ்வின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஜெயச்சந்திரன் கூறும் பொழுது, ரத்தம் என்பது இன்று அனைவருக்கும் முக்கிய தேவையாக உள்ளது. அதிலும் குறிப்பாக விபத்தில் சிக்குபவர்களுக்கு அவசர கதியில் ரத்தம் தேவைப்படுகிறது. ஒரு சிலருக்கு அச்சமயத்தில் ரத்தம் கிடைத்தாலும் பலருக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. இதனை முழுவதும் தடுக்கும் வகையில் இந்த இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி செயல்படும் என்றார். இந்த நிகழ்வில் கணேஷ்குமார், அன்னபூர்ணா, ராமசாமி, ரூட்ஸ் ராமசாமி, எஸ்பி பாலசுப்ரமணியம், ரவுண்ட் டேபிள் இந்தியா அமைப்பின் சார்பாக ஸ்ரீ சாய் கிருஷ்ணன், அரோமா விஜயலட்சுமி, ட்ரைனன்ட் சரஸ்வதி நடராஜன், மருத்துவர் ராஜா பாஸ்கரன், கங்கா மருத்துவமனை மருத்துவர் நிர்மலா ராஜசபாபதி மற்றும் ரோட்டரி கிளப் சார்பாக கணேஷ் குமார், ரமேஷ் பாலச்சந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு அடோ கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ கவர்னர் அவர் தான் பிரசிடென்ட் தமிழ்நாடு ரெட் கிராஸ் சொசைட்டிக்கு. இப்போ வந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம், மக்களுக்கு எப்படி உதவி பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ சமீபம் ஃப்ளட்ஸ்லாம் வந்தது இல்லையா சென்னையில், அதுக்கு நிறையா ரிலீஃப் பண்ணி தான் கொடுத்துட்ருக்குறோம். எங்கள் ப்ளட் பேங்க் ப்ராஜெக்ட் வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்ட்டு, அதை வந்து நாங்கள் ரிவைவ் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு வந்து டே கேர் சென்டர் இருக்குது, ஆர்த்தோபெடிக் சென்டர் இருக்குது, எங்கள் நிறையா சேவை செஞ்சுட்ருக்கோம். பட் இது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் பிரான்ச்சஸ் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கும், அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப நல்லா நடத்திட்டு இருக்காங்க ரெட் கிராஸ் சொசைட்டியை. இவங்க நந்தினி மேடம், அவங்க டீம் இருக்காங்க, மிஸ்டர் முரளி, டாக்டர் முரளி, மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், எல்லாமே ரொம்ப ரொம்ப பிரபாவம் நடத்திட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் இவங்களை பார்த்து லேர்ன் பண்ணணும்னு நாங்கள் எங்கள் விருப்பம். கலெக்டரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், அவர் தான் பிரசிடென்ட் இந்த ரெட் கிராஸ் டிஸ்ட்ரிக்ட் பிரான்ச்சுக்கு, அவர் தான் பிரசிடென்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் இனாக்ரேட் பண்ணார் இந்த பிளட் பேங்க்கை, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அதை பற்றி கொஞ்சம்